அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி இந்த பணி நியமனத்துக்காக எல்லாத்துக்குமே அனுப்பக்கூடிய அந்த பிடிஎஃப் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஒரு தவரோட ரேங்க் லிஸ்ட்டும் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா பதிவெண்ணில் வந்து ஒரு தவறு இருக்குது அந்த பதிவெண் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் டூ ஜீரோ ஒன்றுக்கு பதிலாக டூ நைன் ஒன் அப்படின்றத அங்கே தப்பாக ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒரு வதந்தி தான் ஸோ அதனால் இதில் சொல்லப்பட்டிருக்க நபர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரிசல்ட்ஸ் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே அந்த மெமோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் போயிட்டு அந்த மெமோவை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும் ஸோ அவரோட நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம ஏற்கனவே அந்த ரேங்கிங் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இதில் பாய் இதில் போய் இந்த நம்பரை நம்ம பேஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம டூ ஜீரோ ஒன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து இன்வாலிட் ரோல் நம்பர் அப்படின்னு வருது ஸோ இதே இதில் போய் நம்ம வந்து இப்போ டூ நைன் ஒன் அப்படின்னு சொல்லி போடுறோம் டூ நைன் ஒன் அப்படின்னு போட்டோம்னா எஸ் இளையராஜா அப்படின்னு வருது ஸோ இந்த எஸ் இளையராஜா அப்படின்றவர் தான் செலக்ட் ஆகியிருக்காருன்னு சொல்லி நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த இமேஜில் அவங்களுக்கு காமிச்சிருக்கு இளையராஜா எஸ் ஸோ இவர் தான் செலக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு வந்திருக்கா ஆனால் இங்கே அந்த பதிவெண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தப்பாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதிவென்குரிய நபர் வந்து எஸ் இளையராஜா அவரோட ரேங்கிங் இதில் செக் பண்ணிங்கன்னா அவரோட ரேங்கிங் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுவும் ரிசல்ட்ஸ் பேஜ்லேயே போயிட்டு நீங்கள் இந்த பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இங்கிட்டு லாஸ்ட் காலம் வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் போய் அந்த ரோல் நம்பர் டூ ஜீரோ ஒன்றுக்கு பதிலாக டூ நைன் ஒன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவரோட ரேங்க் சிக்ஸ்டி நைனுக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் அவருக்கு அந்த போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இதில் எதுவும் என்ன இல்லை அப்படின்னா முறைகேடு இல்லை ஸோ இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்குமோ அப்படின்ற கோணத்தில் இது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் இருக்காங்க ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறனோ அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே நிறைய தவறுகள் பண்ணுறோம் ஸோ அதை குறைச்சிக்கிட்டு நம்ம உண்மையாக அந்த செயல் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணோம் அப்படின்னா இது போன்ற தவறான வதந்திகள் பரவாமல் நம்ம தடுக்கலாம் நன்றி வணக்கம்